ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜாலியாக இருக்க மாட்டீங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறது என்னன்னா, ப்ரோ எப்போ ப்ரோ வரும், 5ஆம் தேதி வரும்னு சொன்னீங்களே, வரவே இல்லையே ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கேட்டுட்டும் இருக்கீங்க. ஸோ ரிலீஸ் டேட், நெக்ஸ்ட் ரிலீஸ் டேட் என்ன ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல்ட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஒரு சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன் இந்த வீடியோல, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வருமா வராதா, இல்லை மறுபடியும் ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை வந்து எப்போ வரும், அப்போ FFIC வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு ப்ரோ, அந்த டோர்னமெண்ட் எப்போ ப்ரோ நடக்கும், வேர்ல்டு சீரீஸ்க்கு இந்தியாவிலேருந்து ஒரு டீம் போகும்னு சொன்னீங்களே அது போகுமா ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க வீடியோலாம் ஃப்ரீ ஃபயர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க முடியும். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வள வளம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வருதுன்னாங்க. சரி ஓகே, நானும் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டேன். 5ஆம் தேதி தான் நான் காலேஜ் ஜாயின் பண்ண போனேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாமே இந்த இடத்துல நான் வந்து போயிருக்க மாட்டேன் காலேஜுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணி ஆச்சு அப்படின்றது ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி வீடியோ, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து உள்ள 5ஆம் தேதி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டேன். சரி வந்தோடனே நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம், எப்படி ஒரு 12 மணிக்கு மதியம் தான் மதியம் போல் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமே காணோம், ஆனால் பாவீங்களா எங்கடா கேம் வந்துச்சு என்னடா அப்படின்னு கேட்டால், அப்புறம் இன்னும் வரல ப்ரோ, ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. சரி என்னடா அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க, அஃபீஷியல் கால் பண்ணி கேட்டேன், இந்தமாதிரி சார் இந்த மாதிரி கேம் வரவே இல்லை சார், என்ன சார் ஆச்சு அப்படின்னு ஒரு கால் பண்ணி கேட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, இல்லை பேசி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கமெண்ட்ஸ் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்காக கேம் வரல அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலசல் புலசல் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், கன்ஃபர்மேஷன் கிடையாது. ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, அவங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கணக்கு மைண்ட் கால்குலேஷன் போட்டாங்க. ப்ரீ ரிஜிஸ்டர் ஆன் பண்ணோடனே பூரா பயலவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, 40 மில்லியன் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா பார்த்துக்கீங்களேன் எவ்வளோ பேர் ஆர்வமாக இருந்திருக்கீங்க ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 40 மில்லியன் பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருப்பாங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு கொஞ்சம் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஆகணும். எதுக்காக அப்படின்றதையும் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சொல்கிறேன் எதுக்காக அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க, அதனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியல. இப்போயே கொண்டு வந்துட்டால் கொஞ்சம் பக் இருக்கும், பிங்க் இஷ்யூ ஆகும், அப்புறம் நெட் ஒர்க் ஆகலை, கேம் ஒர்க் ஆகலை, கிளிச் ஆகிடுச்சு, மேப்புக்குள்ளே போனால் பூமிக்குள்ளே போகுது, பூமிக்குள்ளே போனால் மேப்புக்குள்ளே போகுது அப்படின்னு நிறைய கதையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு காரணத்தால் அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வந்து தாமதமாக இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ள தெளிவாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வருமா வராதா ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா, டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FFW வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா FFWS வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நவம்பர் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம FFIC விளையாடணும், ஐசி விளையாண்டு அதில் ஒரு டீமை செலக்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, பாஸ்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, சப்போஸ் தமிழ் டீம்லேருந்து ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்போர்ட் இல்லைனா உங்களுக்கு அடுத்த இருக்க டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடச்சிடும். ஸோ அதனால் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த FFIC-க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமு இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமை ரிலீஸ் பண்ணணும். கேமை ரிலீஸ் பண்ண அடுத்த ஒரு 2-3 நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FFIC இன்கேம் குவாலிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருவாங்க. வச்சோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4-5 டீம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி மறுபடியும் வெரிஃபை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டப்புனு வந்து டோர்னமெண்ட் வச்சு ஒரு லேண்ட் ஈவெண்ட் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா FFIC ஃபைனல் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஈவெண்ட், அந்த லேண்ட் ஈவெண்ட்டுக்கு நம்ம தலை டோனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பார்த்துக்கோங்க. FFIC-யில் ஃபைனல் வின் பண்ணுறவங்களுக்கு அந்த கப்பை MS டோனி எடுத்து கொடுப்பாங்க அப்படின்றத இந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியல் நியூஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ நம்ம டோனி உங்களுக்கே தெரியும், இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருப்பாங்க. ஸோ கேரக்டருமே வரப்போகுது. இந்த டோனி வரப்போகுது நியூஸ் சொன்னோடனே 5 மில்லியன் பேர் இது ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, இன்னும் 35 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா 40 மில்லியனாக போயிருக்கு,
400 மில்லியனாக கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ போயிருக்குன்னு தெரியல எக்ஸாக்டாக. ஒரு அலசல் பொருத்தல் நியூஸ்னா 40 மில்லியன் பேர் ப்ரீரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு உண்மை. அவங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டைம் வேணுமா, டைம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லுவாங்க. நான் கூட பிராங்க்னு நினச்சிட்டு ஜிடி ப்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பிராங்க் இருக்குது காத்திருப்போம் அப்படின்னு போட்டுருந்தார். ஏன்னா வந்து ஆக்சுவலாக பிராங்க் அப்படின்னு எங்களை தான் பிராங்க் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீவர்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பிராங்க் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் பிராங்காக இருக்காது அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரியும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாட்டி இருக்கிறது வருமா வராதா அப்படின்றது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி நமக்கு ஸ்லாட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த கொடுத்து வச்சுருக்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க ப்ரோ இந்தியன் மேப் வரப்போதா ப்ரோ இந்தியன் மேப் வரப்போதா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்தியன் மேப் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த கேம் உள்ளே வரும்போதே உங்களுக்கே தெரியும் விர்ச்சுவல் மேப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து விர்ச்சுவல் வேர்ல்டு கிடையாது, இது ரியல் வேர்ல்டு கிடையாது, இது வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீ ஃபயர் மேப் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அப்படியே வர வரணும் மாதிரி இருந்துச்சுன்னா 2 வருஷம் 1 வருஷம் அது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த மேப்பை கொடுத்து விளையாட வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் வரும். இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் ஃப்ரீ ஃபயர் மேப் வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஃபயர்ன்றது நமக்கு ஒரு இந்திய கேம் மட்டுமே கிடையாது, இது வந்து போலதான் வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய ஒரு கேம். அந்த வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய கேமுக்கு ஃப்ரீ ஃபயர் மேப்பை கொடுக்கணும், இந்தியன் மேப் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்றது பார்த்துக்கோங்க. அப்படியே வந்தாலும் இது விர்ச்சுவல் வேர்ல்டு இது ரியல் வேர்ல்டு இல்லைன்னு சொல்லி தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சட்டத்திட்டங்கள் சட்ட சிக்கல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரெட் மார்க் வருமா இல்லை எல்லோ மார்க் வருமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆரஞ்சு தான் வரும் இந்த புது இதுலேயும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பாரத் லோகோவாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாங்க, லோகோவை மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லீக்கான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் காதுபட கேட்டிருந்தேன். இதுக்கு அஃபிஷியல் கன்ஃபார்ம் கிடையாது. ஃப்ரீ ஃபயர் ஏன்னா பாரத் இந்தியாவே பாரத்னு மாற்ற போகிறாங்களா எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும், இந்தியா பேர் ஏன்டா பாரத் மாற்ற போகிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு, அது கூட உண்மையான நமக்கு தெரியல. ஸோ அதனால் ஃப்ரீ ஃபயர் பாரத் அந்த மாதிரி ஏதாவது வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, அது உண்மையாக இல்லையா அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்தியான்னு வேணுமா இல்லை பாரத்னு வேணும் கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியா தான் பிடிச்சிருக்கு, பாரத் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை. ஏன்னா வந்து இந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கண்ட்ரி வந்து பாரத் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்களாம். இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே என்ன பண்ணுறது, நம்ம எதையாவது வச்சு எப்படியும் 2000 நோட்டை செல்லாதுன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரத்தை இந்தியா வச்சு இந்தியாவை பாரத் மாற்ற போகிறேன்னு வாங்க, அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை இழுத்து பிடிச்சி மூட்டு போவோன்னுவாங்க. அதெல்லாம் நம்ம அரசியல்லாம் நம்ம போவோம்னாப்பா, நம்ம பட்டன் கேம் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், 5ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 16ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு சென்னங்கல்பட்டு போவோம். அங்கேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வருமா வராதா, 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பாரதாக மாறி வரலாம். ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டேமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டேமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி வரும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நியூஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லைக் பண்ணி வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரும், எல்லோரும் ஹோப்போடு இருங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், 20 மாதத்துலேருந்து 21 மாதம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் 2 வாரம் தானே வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா விளாடுவோம், மாஸ் பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். பாய் சி யூ, மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.